ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட் மீ டெல் அ குட்டி ஸ்டோரி பார்ட் 1. இதில் ஏசியா கப் 2018 நடந்தது குட்டி ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். இதில் மட்டுமே 6 கண்ட்ரி ஆனாங்க. குரூப் ஏ அண்ட் குரூப் பியாக பிரித்தாங்க. இதில் குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், ஹாங்காங் ஆனாங்க. குரூப் பியில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா ஆனாங்க. துபாயில் நடந்துச்சு. குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான் குவாலிஃபை ஆனாங்க. குரூப் பியில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் குவாலிஃபை ஆனாங்க. ஸ்ரீலங்கா நல்ல டீமாக இருந்தாலும் 2 மேட்சை தோற்றதுனால குவாலிஃபை ஆக முடியல. சூப்பர் ஃபோரில் இந்தியாவும் பங்களாதேஷும் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆனாங்க. winning movement part enjoy பண்ணுங்க. He's gone for it. What a good place of it. Get a corner. Oh, it gets up to. Good run. Oh, it's from the wrong end. So, we are down to the last ball. Scores are even. 2-2 apiece. ஃபைனலில் இந்தியா டாஸ் வின் பண்ணி பங்களாதேஷை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட சொன்னாங்க. இதில் மட்டுமே பங்களாதேஷ் 222 ரன்ஸ் அடிச்சு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்தியா வந்து 223 ரன்ஸ் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அந்த ஃபைனல்ஸில் வந்து லிட்டன் டாஸ் தான். ஏன்னா அவர் 121 ரன்ஸ் அடிச்சார் பங்களாதேஷ் ஓப்பனர். இந்த மேட்ச்சில் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் வந்து கேடர் ஜாதவ் தான். ஏன்னா அவர் வந்து 23 ரன்ஸ் அடிச்சார், அப்புறம் 41 ரன்ஸ் தந்து 2 விக்கெட் எடுத்தார் பவுலிங்கில். சிக்கர் தவன் தான் பிளேயர் ஆஃப் த சீரியஸ், ஏன்னா அவர் வந்து 342 ரன்ஸ் அடிச்சார். இதுதான் கப்பு வாங்கின மூமெண்ட். இந்தியா இதுதான் 7 டைம் ஏசியா கப் வின் பண்ணாங்க. இன்னொரு ஸ்டோரியில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.